பத்து ரூபாய் ஒருமுறை முதியவர் ஒருவர் உணவு உண்பதற்காக ஒரு உணவகத்திற்கு சென்றார் அந்த உணவகத்தில் வேலை செய்து கொண்டிருந்த ஒரு சர்வர் அல்லது உணவு பரிமாறுபவரிடம் ஒரு மதிய சாப்பாட்டின் விலை என்ன என்று கேட்டார் அதற்கு அந்த சர்வர் ஒரு சாப்பாட்டின் விலை நூறு ரூபாய் என்று கூறினார் உடனே முதியவர் தன்னிடம் இருந்த பணத்தை ஒருமுறை எண்ணி பார்த்தார் நூறு ரூபாய்க்கு குறைவாக சாப்பாடு உள்ளதா என்று சர்வரிடம் கேட்டார் அதற்கு சர்வரோ தயிர் இல்லாமல் சாப்பிட்டால் வெறும் தொண்ணூறு ரூபாய்தான் என்று கோபமாக கூறினார் முதியவர் அதற்கு ஒப்புக்கொண்டு சாப்பிட்டு முடித்தார் பின்பு சர்வர் ரசீது கொடுத்தபோது முதியவர் தன்னிடம் இருந்த நூறு ரூபாய் பணத்தை சர்வரிடம் கொடுத்தார் அப்போது சர்வர் முதியவரை மிகவும் ஏளனமாக பார்த்தார் பின்பு சர்வர் மீதம் உள்ள பத்து ரூபாயை அந்த முதியவரிடம் கொடுத்தபோது முதியவர் சொன்னார் இதை நீ வைத்துக்கொள் உனக்கு கொடுப்பதற்கு என்னிடம் வேறு பணம் இல்லை என்றார் இதை கேட்ட சர்வரோ வாயடைத்து நின்றார் நீதி பணத்தை வைத்து ஒருவரின் குணத்தை மதிப்பிடக்கூடாது நன்றி